உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்று நீ சந்திக்கும் சோதனைகளிடம் சொல். நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை என்று வருந்தாதீர்கள்? உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோலத்தான் உங்களை போன்ற நல்லவர்களும் சோதனைக்குள்ளாகிறார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்து விடுவதில்லை. சோதனைகளை கடந்து சாதனைகள் பல படைப்பவர்கள் அவர்கள்தான். எல்லோருக்கும் பாவம் பார்க்காதே. மற்றவர்களுக்கு பாவம் பார்த்ததாலேயே நம்மில் பல பேர் பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. நீ மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வை, உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. வலித்தால் அழுவது தவறில்லைதான், ஆனால் வலி போன பிறகும் அதையே நினைத்து அழுது கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்துகொள். உன் வேதனைகள் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இரு. உங்களுக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலகுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எதையெல்லாம் விட்டு விலகுகிறீர்களோ அதனால் ஏற்படும் துன்பங்களையும் நீங்கள் விட்டு விலகுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விட அதிக அன்பை திரும்ப பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு வலிகளையும் துரோகத்தையும் கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான வலிகளையும் துரோகத்தையும் பெறுவீர்கள். உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு தெரிந்தே மற்றவர்களை சூழ்ச்சியில் வீழ்த்துகிறார்கள் என்றால் கவனமாக இரு. நீயும் ஒரு நாள் அவர்களால் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவாய். அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதீர்கள், உணர்ந்து பாருங்கள். நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் அனைவரையும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நம் செயல்களால் மற்றவர்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றவர்களால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை. மாறாக காயப்படுத்திவிட்டு கடந்து செல்பவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி அன்பு செலுத்துகிறோம். ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு முக்கியமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை மறந்துவிடுங்கள். ஒருவேளை அந்த தவறு மிகப்பெரியதாக இருந்தால் அவர்களையே மறந்துவிடுங்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் விதைத்தது எதுவானாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. புத்தகங்களை விட சில மனிதர்கள்தான் வாழ்க்கையை நமக்கு அதிகமாக கற்றுத்தருகிறார்கள். வாழ்வில் 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நண்பர்களை தேடுங்கள். உங்கள் வாழ்வு நலமாகும். தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். துரோகிகளையும் துரோகங்களையும் சில நேரம் நினைத்து பாருங்கள். அது மீண்டும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவும். மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடாதீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியே தான் நிற்கும். காலம் சிலரை மறக்கச் செய்துவிடும், ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்கச் செய்துவிடும். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். மனதிற்குள் வலியும் குறையும், வாழ்க்கையும் நிறையும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு திட்டமிட்டே இன்னல்களை தந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும்.
பிறர் கூறும் விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லதோ கெட்டதோ அவை நம் வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. ஆபத்து காலத்தில் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் கடுகளவும் துரோகம் செய்து விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. மற்றவர்கள் உன்னை தவறாகவோ இழிவாகவோ பேசுகிறார்களே என்று கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். நீ உன் வாழ்க்கை பயணத்தில் மட்டும் கவனமாக இரு. மற்றவர்களின் வீணான சொற்களுக்கு மதிப்பளிக்காதே. உங்கள் வாழ்க்கை எப்போதும் உங்களின் எண்ணப்படியேதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடுதான். ஆனால் எல்லாம் யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்பதின் நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னிடம் இல்லாத ஒன்று அதுவாகவே உன்னை தேடி வந்தாலும் அதன் மீது அதிக ஆசை மட்டும் வைக்காதே. அது என்றேனும் ஒரு நாள் உன் கை நழுவி போகும் போது கலங்கி நிற்பாய் என்பதை மறந்துவிடாதே. கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து அவர்கள்தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும். உங்கள் ஆசிரியரிடம் இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிடம் நீங்கள் எந்த அளவுக்கு நற்குணத்தோடு இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். சில சாமர்த்தியசாலிகள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களே சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். இந்த உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிலர் தருகின்ற அவமானங்களை நினைத்து வருந்தி அழுது கொண்டிருக்காதீர்கள். உங்களின் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு தருகின்ற அவமானங்கள் தான். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. பறவை எறும்பை சாப்பிட்டு பசியாறுகிறது. கொஞ்சம் பொறுத்திருந்து பறவை இறந்த பிறகு எறும்பு பறவையை சாப்பிட்டு பசியாறுகிறது. வலியோர் எப்போதும் வலியோரும் அல்ல, எலியோர் எல்லா நேரத்திலும் எலியோரும் அல்ல. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் தலைகீழாக மாறக்கூடியது. யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்களை அன்பாக பார்த்து கொள்ளும் உறவை எதற்காகவும் ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கற்களை போன்ற மனிதர்களை சேகரிப்பதில் மும்மரமாக இருந்தபோது நீங்கள் வைரம் போன்ற ஒரு நபரை இழந்துவிட்டீர்கள் என்பதை ஒரு நாள் நினைத்து வருந்துவீர்கள். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை என்று. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு உங்கள் மீது அதிக கவனம் வைத்து கண்டுபிடித்த அவருடைய கண்டுபிடிப்புக்கு நீங்கள் நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம்.